ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? ஹோப் எவ்ரி திங் இஸ் எக்ஸலண்ட். ஆசம் 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 த அகஸ்டஸ் அபண்டன்ஸ். எஸ், இந்த வாரம் முழுக்க அல்லது இந்த மாதம் முழுக்க ஒரு 30 நாள் மணி பண வள மேலாண்மை சார்ந்து அந்த எப்படி அந்த ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் மணி, மணி அபண்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப புதுமையான, ரொம்ப ரொம்ப ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த அடிப்படை அந்த ஃபவுண்டேஷன் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம இன்னும் நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது, எப்படி இன்னும் வளர்ச்சி அடைவது, அந்த வளர்ச்சியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல், எத்தடையும் எனக்கில்லை இக்கட்டும் வருவதில்லை என்று எனக்கு பிடித்த ஒரு கவிஞராய் உலகநாதன் அவர்களுடைய கவிதை சொல்லும். அந்த மாதிரி எக்கட்டும் நமக்கு இல்லாமல் இக்கட்டும் வராமல் எப்படி செய்வது, நொடிகள் தூரும் படிகள் ஏறி படிகள் தூரும் உன் வெற்றி கொடிகள் ஏற்ற என்கின்ற அந்த அவருடைய அதே வரிகளையும் கூட சேர்த்து சொல்லலாம். இன்னொரு அவருடைய இன்னொரு வார் கவிதையும் சொல்லும். சோம்பி படுத்திருந்தால் படுத்த இடம் சுடுகாடு, பாய்ந்து புறப்படு வாய் பாதையெல்லாம் உன் வீடு சொல்லுவார். அந்த ஒரு பெருமகனாருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அவரோட வரிகளோட ஆரம்பிக்கிற ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்று நாள் 7வது நாள், யா 30 நாள் சேலஞ்சில் இன்றைக்கு வந்து 7th டேயில் வந்து இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா ஸ்பெஷல், யா டுடே இஸ் 888. யா அது என்ன 888? ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே, ரைட்? 8வது மாதம், 8வது நாள், 2024 சேர்த்து கூட்டினீங்க அப்படின்னா 8 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு, ரைட்? அப்போ வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கான பர்ஃபெக்டான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில். அதாவது எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இன் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு எனர்ஜி ஆஸ்பெக்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். இன்னைக்கு பட்ஜெட்டிங். எஸ், பட்ஜெட்டிங்கோட எசென்சியல்ஸ் என்ன, ஏன் பட்ஜெட்டிங்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிதி திட்டமிடல் என்பது எவ்வளவு முக்கியம்னு. இப்போ நிறைய பேர் நான் சொல்றேன், தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்ற மாதிரி, தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம், இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு வடிவேலோட ஜோக் வரும்ல, அது மாதிரி இந்த பட்ஜெட்டை யாரெல்லாம் பண்றாங்களோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்களையும் உங்களுடைய இதயத்தை தொட்டு நீங்களே வந்து உணர்ந்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடுறீங்களா? I'm giving this intentional silence. Just think about it. Just close your eyes. Am I really doing the budgeting consciously every month? பதில் என்னன்னா நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, எஸ் இந்த ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கிற யார் யாரோ, நீங்கள் வந்து எஸ் ஐ டூ பட்ஜெட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் ஐ டூ பட்ஜெட்டிங் அப்படின்னு நான் போடுங்க. எஸ் ஆர் டைப் பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட். எஸ் எத்தனை பேர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். எஸ் இஃப் நாட் பட்ஜெட்டிங் ஆல்சோ டைப், யார் நாட் பட்ஜெட்டிங். எஸ் எத்தனை பேர் நிதி திட்டமிடுகிறோம் அப்படின்னா ஆம் திட்டமிடுகிறேன், ஆம் திட்டமிடுகிறேன் அப்படின்னு என்ன போடலாம். இல்லை இன்னும் திட்டமிடவில்லை என்றால் இன்னும் திட்டமிடவில்லைன்னு என்ன போடலாம். யா அதாவது திட்டமிடவில்லை அப்படின்னா அதை அப்படியே வந்து ஒரு ஓப்பன் எண்டடாக அப்படியே விட்டுறாம இன்னைக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சீக்ரெட்டை சொல்கிறேன், ரைட்? என்னன்னா அந்த இன்னும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யா என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களிடம் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு பணம் இல்லை அப்படின்னா யாரெல்லாம் அந்த லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ் ரைட் நவ் ரைட் ஹியர், எஸ் 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 ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். லெட் மீ சி ஹூ இஸ் லிசனிங். யா பிகாஸ் ஐ கே நாட் சி ஹூ இஸ் லிசனிங். யா அதே போல் இங்கே யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஹாய், அதே போல் இதை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம். எஸ் லெட் மீ சி ஹூ ஆர் ஆல் ஜஸ்ட் டூயிங் இட். யப் ஆல் ரைட். யா இன்றைய நிகழ் இந்த நிகழ்வுடைய சீரியஸ் வந்து லைக் வி சூஸ் டு மேக் இட் இன் தமிழ். யா ஸோ ஸ்டில் லைக் இன் தோஸ் ஹூ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில் இன் யூட் பி ஏபிள் டு ஃபாலோ பிகாஸ் தர் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் லாட் ஆஃப் திங்ஸ் யூட் பி ஏபிள் டு மேக் சென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல் ரைட். எஸ் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க தம்ஸ் கொடுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யா எஸ் எஸ் ஓகே நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக் வந்து ஒரு தம்ஸ் உங்க கொடுத்துருச்சு. ஆசம் குட். ஓ ஸோ நம்ம
எஸ் ஐ காட் ஒன் தம்ஸ் அப் ஃபைனலி. ஆசம், குட். ஏன் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எது இதெல்லாம் நம்ம வந்து என்கேஜ்டாக இருக்கோமோ அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக நடக்கும். அந்த ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றல் பரிமாற்றம் இப்போ என்னிடம் இருக்கின்ற ஆற்றலை உங்களோட வந்து அப்படியே பரிமாறுறேன், நீங்களும் அதை எடுத்து அப்படியே எங்களுக்கு ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணுவோம், அதாவது ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது அதுதான். எஸ் பரிமலா தேவி கேட்டுட்டு இருக்கீங்க, ஹை ஃபை பரிமலா தேவி, ஹை ஃபை, ஆசம், வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பி ஃபை யூ. எஸ் நிதி திட்டமிடல், இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இது சொன்ன இல்லையா, மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு ஒற்றை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எப்படி தானமாக மாற்றும்? இப்போ பணம் இல்லை அப்படின்னு இருக்கீங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அல்லது ஒரு மகிழ்ச்சி இல்லை, இந்த மாதிரி நம்ம பொதுவாக இந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டேன், ஏன்னா வந்து வார்த்தை என்பது வாழ்க்கையினால நான் உடனே வந்து அதை சரி பண்ணிவிடுவேன் ஒரே மறுபடியும். ஸோ இப்போ உங்களுக்கும் அதை வந்து அதை அப்படி அப்படியே கேன்சல் 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 பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னா, என்னிடம் இன்னும் இதுவரை பணம் இல்லை, அவ்வளோதான். யா ஐ டோன்ட் ஹாவ் மணி எட். நீங்கள் எப்போ அந்த எட்டு போட்டிங்களோ எது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் இது நடக்கலை நடக்கலை. பரிமளா தேவி கேட்குது தானே, புரியுது தானே? எஸ் ஹை ஃபை, யா சொல்லுங்கள். இது மாதிரி எது இதெல்லாம் யார் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா, நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்க, ஒரு தம்ஸ் கொடுத்தீங்கன்னா தென் ஐ கேன் கால் யூ பை நேம் சார். ரைட் நோ ஐ சி பரிமளா தேவி, யா வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஆல் ரைட் கூல். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கும் பொழுது எங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுவரை இல்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுவரைனா இப்போது வரைக்கும் தான் இல்லையே தவிர இனிமேல் வரப்போகிறது. இனிமேல் நான் இன்ஃபினிட்டி நான் அப்படின்றத. அப்போ இந்த கோயிங் ஃபார்வர்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் யூனோ த இன்ஃபைனைட் எனர்ஜி, இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி, இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போது இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு எஸ் ஒரு டாட் வச்சுட்டு ஓகே கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், எஸ் இதுவரை நான் என்பது அப்படியே இருக்கட்டும், இப்போது நான் இனிமேல் நானை பற்றி நம்ம வந்து திட்டமிடுகிறோம். அப்படி ஒரு திட்டமிடல் தான் பணம். இப்போ வந்து நிதியை திட்டமிடும் பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ டக்குன்னு ஒரு நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, தேங்க்யூ ஐ சி த எஸ் அப்படிங்களா, மகிழ்ச்சி. யா ஸோ சுரேஷ் சார், ஓகே, யா ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு அவாய்ட் ஃபைனான்சியல், ஆசம், கிரேட், தேங்க்யூ, தேங்க்யூ சுரேஷ் சார் வந்து இணைஞ்சிருக்கிறார், மகிழ்ச்சி. அவர் வந்து அவர் இணைந்ததில் சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த மினிஸ்ட்ரிஸ் அந்த அமைச்சரவைக்கு ஒரு அட்வைசராகவும் இருந்திருக்கிறார். யா அவரு அமைந்த வந்ததில் இன்னும் சிறப்பு, மகிழ்ச்சி, எங்களுடைய மேதகு நண்பர், நல்லது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இங்கு நாம் திட்டமிடல் என்பது, திட்டமிடல் என்பதில் ஒரு பயணத்தை நம்ம திட்டமிடுறோமா, ஒரு குழந்தைக்கு திட்டமிடுறோமா, அல்லது ஒரு ஒரு வேலைக்கு திட்டமிடுறோம், படிக்கிறதுக்கு திட்டமிடுறோம், பல விஷயங்கள் திட்டமிடுறோம், பணத்துக்கு திட்டமிடுகிறோமா? நீங்கள் திட்டமிட்டு பாருங்கள், திட்டமிட்டது திட்டமிட்டபடி நடக்கும். யா அப்போ திட்டமிடுதல் என்பது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு லெவலில் இருக்கோம். அப்போ இங்கிருந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ, நீங்கள் இணைந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நிறைவு நிச்சயமா. ஓ ஒரு ஃபயர் ஃபோர்ஸே வந்துருச்சு, சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. ஸோ அதிருதுல சும்மா அதிருதா, ஓகே சிறப்பு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம திட்டமிடும் பொழுது எதை இதெல்லாம் கவனிக்கணும், முதலில் இப்போது இருக்கின்ற நிலையை விட இனி இருக்க போகின்ற நிலை இன்னும் உயரிய நிலையாக, ஒரு விரிந்த நிலையாக, ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம வந்து எடுத்து செல்கிறதாக இருக்கும் என்பதை மனசில் நம்பணும் முதல்ல. எஸ் அந்த ஒரு நம்பிக்கையோடு எஸ் இப்போ வந்து இருக்கிறோம். சம்டைம்ஸ் யூனோ இட்ஸ் ஸோ ஸ்கேரி, தட்ஸ் ஐ நோ டாக்கிங் அபவுட் மணி இஸ் வெரி சென்சிட்டிவ் ஃபார் பீப்புள். ஏன் சென்சிட்டிவ் அப்படின்னா, பிகாஸ் தே ஹாவ் ஃபியர் அவுட் ஆஃப் மணி. அப்போ இல்லாத ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது என்னன்னா, இல்லை இல்லை இல்லைன்னு மனசுக்குள்ள சொல்றோம், இப்போதும் இல்லை இதுவுமே இல்லை, அதான் எட், ஐ டோன்ட் ஹாவ் எட், அவ்வளோதான், டன். ஐயா அதுக்கப்புறம் அதே போல் இந்த பட்டு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் எட்டு போடுங்க. எஸ் இன்னைக்கு எந்த எட்டு எட்டு ஆகஸ்டும் கூட இருக்கிறதுனால அந்த எட்டு நான் சொல்றது இங்கிலீஷ் எட்டு, ஒய்இடி, ரைட். ஸோ ஓகே கமிங் பேக். ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ ஏன் எட்டு எட்டு மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்ற பாட்டுலாம் கூட மனசுக்குள்ள ஓடிட்டுருக்கு. ஓகே கமிங் பேக், ஜஸ்ட் நம் ஃபன் அ பாட். ஓகே என்ன அப்படின்னா, உங்கள் பொறுமையை சோதிக்காமல் அப்படி சொல்லிடுறேன். ஸோ இப்போ திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இதுவரைக்கும் இருந்ததை விட்டுறணும். இப்போது நம்ம வந்து முழு அக விழிப்புணர்வோடு, கவனத்தின் மீதான கவனத்தோடு இப்போதிலிருந்து நம்ம வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். யா பாரதி சொல்றான் இல்லையா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று என்ன மதி தின்ன முறை சித்து கொண்டு தின்று விளையாடி இன்பற்று நின்று வாழ்வு தீமையெல்லாம் களைந்து போவோம், திரும்பி வாரா, திரும்பி வாரா, அவ்வளோதான். அதே மாதிரி
இனி பாஞ்சாலி சபதத்தில் ஒன்று சொல்றார், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். லெட் அஸ் டேக் அ ரெவல்யூஷன். அது வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து வெரி ஸ்ட்ராங் சாலிட் ரெவல்யூஷன். எஸ் சார், டுடே ஆல்சோ இஸ் 888 2024 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 8 வரும். அதான் கொஞ்சம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தா நீங்களும் சொல்றீங்க ஹை ஃபை. யா லெட் பீப்பிள் திங்க் லைக் ஆசம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அப்போ எந்த ஒரு திட்டமிடலாக இருக்கட்டும், வாழ்க்கையுடைய உன்னதங்களுக்கு ஒரு உயரிய தன்மைக்கு திட்டமிடுதல் அப்படின்னா, நிச்சயமா இப்போ இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா அப்புறம் இவ்வளவு இருக்கும், அப்புறம் இவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்கும், ரைட்? ஸோ அவர் ஒரு அபண்டன்ஸை பத்தி நம்ம பேசணும் போது, அபண்டன்ஸ் ஆஃப் மணி, அபண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நேரம் நம்ம வாழ்க்கையோட அந்த இது வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா இட்ஸ் நாட் அபவுட் த டைம், இட்ஸ் அபவுட் த இன்டென்சிட்டி வாட் யூ புட் ஆன் இட், ரைட்? த சேம் வே உங்களுக்கு ஒரு மீது முழு நம்பிக்கையோடு முழு ஒரு பேர்னிங் டிசையர், நாட் ஜஸ்ட் டிசைர் அலோன் இஸ் நாட் எனஃப், பேர்னிங் டிசையர் இருக்கணும். எஸ், அந்த ஒரு பேர்னிங் டிசையர் அண்ட் அதுக்கு உங்களுக்கு தேவை மீதான சரியான கொண்டாட்டம் தேவை முதலில். யா, என்ன தேவை என்பதன் மீதான கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும், யா நல்லா நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு பணம் வேணுமா? எஸ், நமக்கு உடை உடுத்தி கொள்வதற்கு, நம்மளுடைய உறைவிடத்துக்கு, நம்மளுடைய மற்ற ஒரு பயணத்துக்கு, யா உங்களுடைய உடைமைகளுக்கு, ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து சில உடைமைகளை வந்து தேவையான உடைமைகள் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. அது வீட்டுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து உங்களுக்கு கேஸ், எலக்ட்ரிசிட்டி, யா இதெல்லாமே நமக்கான அன்றாட தேவை. தண்ணீர், இப்போலாம் தண்ணீர் கூட காசு கொடுத்தா வாங்குற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. எஸ், ஸோ இப்போ இது மாதிரி நமக்கான அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு என்னென்னலாம் நம்ம வந்து திட்டமிடணும். அப்போ வந்து அதை பட்டியலிடணும். பட்டியலிடும் பொழுது எது இதெல்லாம் பட்டியலிடலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பட்ஜெட்டோட எசன்சியல்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய இன்கம். யா என்ன இன்கம் வருது, நான் சொல்கிறது நேரடியாக வருகின்ற இன்கமும் சரி, நான் சொல்ற மறைமுகம்னா உடனே டேபிளுக்கு கீழே கேட்கக்கூடாது ஹைஃபை. நான் சொல்றது வந்து நீங்க அந்த மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய திறமையை வைத்து, இதுக்கு முந்தைய பகுதிகளில் நம்ம பார்த்தது மாதிரி உங்களுடைய திறமையையும் அறிவு கூர்மையையும் வைத்து, திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்கள் என்னென்னலாம் உங்களுக்கு அந்த பொருள் இருக்கோ அதையெல்லாம் வந்து திட்டமிடாது. ஒரு சிலருக்கு வந்து ரெண்ட் மூலமாக இன்கம் வரலாம், ஒரு சிலருக்கு அவர்களுடைய இன்னொரு டியூஷன் சொல்லி கொடுத்து அதில் இன்கம் வரலாம், இன்னொருத்தருக்கு அது மற்ற அது தேவையில்லாத பொருள்களை விற்று அது மூலமாக கூட இது ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அது இப்பயே கூட நீங்கள் வந்து இன்றைய ஒரு நாளில் கூட வந்து அதை வந்து உங்களால் சாதிக்க முடியும். இது மாதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், எஸ் நீங்கள் உங்களோட செலவுகளை குறைப்பதன் மூலமாகவும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டோ இல்லை மற்ற ஆதிகள் எது எதெல்லாம் வந்து இருக்கிறதோ அதிலெல்லாம் வந்து சரியான நேரத்தில் சரியான இதை நீங்கள் கட்டும்போதும், அது மினிமம் அமௌண்ட் டியூ மட்டுமா இல்லாமல் அதை வெகு விரைவில் கட்டுறது, அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து இன்கம் பண்ண முடியும், ரைட்? நான் சொல்கிறது இன்கம்ங்கிறது, அதே போல் சேவிங்ஸுங்கிறது. யா இப்போ இந்த இன்கம் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ஆன் எசென்சியல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து சேர்க்கறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பட்டியல் போடுறது. பட்டியல் என்று சொல்லும் பொழுது ஒன்று வந்து மெயின் கேட்டகரி, அப்புறம் சப் கேட்டகரி. யா இப்போ ஒவ்வொரு மனுஷங்களுக்கு என்னென்னலாம் தேவை, ஓகே உங்களுக்கு இஎம்ஐலாம் கட்டிகிட்டு இருப்பீங்கள்ல, இந்த மாதிரி இப்போ வீட்டுக்காக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு இதுக்கு கட்டுறதா, நீங்கள் பில்ஸுங்கிறதே ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து வர வேண்டியது. நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் நீங்கள் அதுக்காக ஒரே ஒரு ரூபா செலவு பண்ணுறீங்கனாலும் கூட அது மாதம் மாதம் உங்கள்கிட்டேருந்து போகுது, வாரம் வாரம் போகுது. ஆறு இல்லை இந்த மாதிரி ஆப்பிள் ஆப்பில் அவங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பெல்லாம் சில மெமரிலாம் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காசு கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பைசாவாகவும் இருக்கலாம், ஒரு கோடி கூட இருக்கலாம், அல்லது பல கோடிகளாக கூட இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து கணக்குள்ளே கொண்டு வர்றது, கான்சியஸ்குள்ள கொண்டு வருது, கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட், யா அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். எது எதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இல்லையோ அது வந்து உங்களுடைய மைண்ட்லையும் இல்லாமல் போயிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடமே இல்லாத மாதிரி போயிடும். சாரி டு சே தட் வேர்ட், பட் ரியலி ரியலி யூ நீட் டு பி ரியலி ரியலி பி வாட்ச்ஃபுல் அபவுட் யூ நோ ஹவ் வாட் யூ பிரிங், உங்களுடைய அக விழிப்புணர்வு மூலமாக நீங்கள் கொண்டு வருவது உங்களிடம் தங்கும். அதை தினமும் என்னை கவனி என்பது போல இந்த பணம் தேவையையும் நேற்று பார்த்தோம், தினசரி பழக்க வழக்கங்கள் என்னென்னலாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது மாதிரி அன்றாட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பணத்தை வந்து பார்ப்பது. அப்போ முதலில் எது இதெல்லாம் இன்கம் வருது, எஸ் யா அப்படி இன்கம் வரல அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னா தென் யூ நீட் திங்க் ஹவ் ஐ கேன் ரியலி இன்க்ரீஸ் தட் இன்கம்.
How I can really leverage it, no? By using in the right way. Yes, sir. The burning desire is the strong and intense passion or ambition. Yes. High five, sir. Super. Amazing. So, அப்போ நம்ம அந்த ஒரு burning desire-ஓட இருக்கும்போது தான் அந்த இன்கம் சார்ந்த அந்த விழிப்புணர்வே கூடும். Yes. அதே மாதிரி உங்களுக்கூட எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கான தேவையை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இம்பல்ஸ் பையிங் நேற்று கூட இந்த நிகழ்வுகள் கூட பார்த்தோம். அதாவது இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம். அதாவது எப்படி அந்த எமோஷனலாக பை பண்ணுறதை வந்து ஒரு 24 மணி நேரம் தள்ளி வைக்கிறது, 3 மாதம் தள்ளி வைக்கிறது, 6 மாதம் தள்ளி வைக்கிறது. ஏ என்னோடய பொண்ணுங்க இப்போ அந்த கேபாப் பண்ணுற ஒரு இது ஒரு பாப்புலராக இருக்கு இல்லையா, அந்த ஸோ அது சார்ந்த ஒரு டிக்கெட் ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணோம். ஆனால் நியூயார்க் சிட்டியில் நடக்குது. அதுவும் எப்படின்னா நெக்ஸ்ட் நவம்பரில் தான் நடக்குது. நவம்பரை பற்றி வந்து கேட்டப்ப அவளுக்கு அந்த பிறந்தநாள் வருது, அப்போ வந்து அதை அது மாதிரி சரி அதை சேர்த்து வாங்கலாமான்ற மாதிரி இருக்கப்ப அவளிடமும் நான் இதே டெக்னிக்கை தான் சொன்னேன். எஸ் தள்ளி போடுவோம். எப்போது அந்த ஈவெண்ட் வருதோ எப்போ இன்னும் அவங்க டிக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகலாம். அதை பற்றி இப்பயே இது கவலைப்பட்டுட்டு இப்பயே அதை பற்றி இது பண்ணுறேன். ஆனால் இதை வந்து நான் திட்டமிடலாம். எஸ் ஓகே, ஹவு மச் இஸ் நீடட், ஹவு எப்போ இங்கேருந்து வந்து நான் பயணம் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு என்னென்ன மாதிரியான இது, எவ்வளோ நான் வந்து கேஸ் போடணும், எஸ் காருக்கு, அல்லது மற்ற எவ்வளோ நேரம் வந்து அங்கே இருக்கணும், எஸ் போகிறதுக்கு இங்கேருந்து இத்தனை மணி நேரம் வருவது, அப்புறம் அங்கே நிகழ்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் திட்டமிடலாம். இப்போ பயணத்தை திட்டமிடுவது போல் நம்ம பணத்தையும் திட்டமிட வேண்டும், நேரத்தை திட்டமிட வேண்டும். நமக்கான வாழ்க்கைக்கு எது தேவை, எது தேவையில்லாதது, தேவையில்லாத ஆணைகள் என்னென்ன அப்படின்லாம் பார்த்து அதை எடுத்து போடுவதற்கும் திட்டமிட வேண்டும். எஸ் அப்போ நமக்கு தேவையின் மீதான விழிப்புணர்வை கூட்டிக்கொள்ள வேண்டும், அதன் மீதான விருப்பத்தை கூட்டிக்கொள்ள வேண்டும், வேட்கையை கூட்டிக்கொள்ள வேண்டும், அதன் மீதான ஒரு பெரு பேர் ஆர்வத்தை இட்டுக்கொள்ள வேண்டும், பெரும் பேர் அன்பையும் அந்த ஒரு அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டுவார்ட்ஸ் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறதையும் வந்து அதிகப்படுத்திக்கணும். யா அதான் வந்து அந்த பர்னிங் டிசைர். எஸ் திரு சுரேஷ் அவர்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதை இப்போது இது எல்லாத்தையும் பட்டியலிடணும். ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துகிட்டு யா அதில் வந்து இதெல்லாம் இன்கம். எஸ் லாவண்யா ஹை ஃபை யா டுடே இஸ் டே 7. எஸ் டே 7 யா நான் அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் அதை வந்து கணக்கு போட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் பட்டியலிடுவது, மெயின் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி, அப்புறம் அந்த அதுலேருந்து என்ன சப் கேட்டகரி போனாலும் போகலாம். இப்போ ஒரு குழந்தை சார்ந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், எதனால குழந்தை சார்ந்த எக்ஸ்பென்ஸ், புட் இட் எவ்ரி திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். யா அவங்களுக்கான ட்ரெஸ்லேருந்து அவங்களுக்கான மற்ற ஏதாவது கிளாஸஸ் அனுப்புவீங்க, அது மாதிரி இருக்கிறதுலேருந்து அவங்களுக்கான மற்ற இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷனரிலாம் வாங்குறீங்க அதுலேருந்து. எஸ் நான் சொல்கிறது புரியுது தானே? அது இப்போ பில்லு எதெல்லாம் பே பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதா இருக்கலாம், அதையும் ஜஸ்ட் பிரிங்கிட் இன் டு த ஸ்டேட். யா இல்லை நீங்கள் வந்து ஒரு போகிற போக்கில் அப்படியே ஒரு ஜிபே பண்ணுறீங்க, இல்லை வந்து ஜெல் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இருக்கா ஓகே அதுலேயும் வந்து கொண்டு வருது. இது மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃப்லைன் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுறதா இருக்கலாம், கிரெடிட் கார்டை தேய்க்கிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கொண்டு வருது. எஸ் ஆசம். யா இது வந்து மாதம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த திட்டமிடுதலில் மிக மிக முக்கியம். நீங்கள் குறித்து வைப்பது மட்டும் திட்டமிடல் அல்ல. யா உங்களுக்கு எவ்வளவு வரை நீங்கள் அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு போடணும். எஸ் இப்போ வந்து நான் இன்னும் கூட சொல்ல போனால் கடந்த முறை இந்தியாவுக்கு அதாவது வீட்டிலேருந்து எல்லாரும் போயிருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பாராட்டு பத்திரம் இதில் இருந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது. என்ன அப்படின்னா இந்த ரொம்ப அதோடைய அது ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் நான், என்னென்னா அதோடய யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து இவ்வளோ இதை விட ஆவரேஜை விட நீங்கள் வந்து டாப்பில் இருக்கீங்க, இவ்வளோ இது சேமிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு எதுக்கு அத்தனை லைட்டு தேவைப்படாது, இல்லை நான் ஐம் நாட் லைக் யூனோ ஒரு ஒரு ஏர் கண்டிஷனிங்கிறதுலாம் எனக்குலாம் உதவாக தான் தேவைப்படாது. ஐம் வெரி மினிமலிஸ்ட். யா மினிமலிஸ்ட் பட் ஸ்டில் லைக் மினிமலிஸ் மில்லியனர்ன்ற ஒரு புத்தகம் கூட எழுதிட்டு இருக்கேன், வெகு வரையில் உங்ககிட்ட அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட் ஐ மீன் டு சே இஸ் வாழ்க்கையில் மினிமம் திங்ஸ் மேக்ஸிமம் இம்பேக்ட். எஸ் இன்னைக்கு கூட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பாயிண்ட் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்னென்னா மினிமல் மீட்டிங் மேக்ஸிமம் இம்பேக்ட், அதுதான் வந்து நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்டைலில். ஸோ அது மாதிரி நம்ம குறைவு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு என்ன ஒரு சூப்பரான ஒரு டெஃபினேஷன் நான் ஆல்வேஸ் ரிமம்பர், எம்பிஏல என்னென்னலாம் படித்தங்கிறது மறந்தாலும் மறந்துருக்கலாம், ஆனால் இந்த ஒற்றை வரி அந்த புத்தகத்தில் படித்தது அப்படிங்க அவர் என்னென்னா டு கெட் மோர் வித் லெஸ். யா அதே போல் இன்னொரு இது என்னென்னா கம்யூனிகேஷன் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த ரிவர் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான், நீங்கள் வந்து உங்கள் மைண்டோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களோட செலவுகளோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் பணத்தோட செலவு இது பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த கம்யூனிகேஷனில் என்னென்னலாம் வருதுன்னா எது உங்களுக்கு வரவு எது செலவு,
இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன சொன்ன சொல்லுங்க, நீங்கள் திட்டமிடப்பட்ட செலவு ரெண்டு இருக்கு, திட்டமிடப்படுகின்ற செலவு, திட்டமிடாத செலவு. கான்சியஸா நீங்க வந்து போடுற செலவுகள், அது வந்து தேவைகள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரைட், எக்ஸ்பென்ஸ் ஆன் எசென்சியல். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில், எஸ் யூ ஹேட் டு பே. இன்டர்நெட்டுக்கு யூ ஹேட் டு பே. உங்களுடைய ஃபோன் பில்லுக்கு யூ ஹேட் டு பே, எஸ். இல்லை ஒரு சிலர் இருந்து வீட்டுக்கு வாடகைக்கு இன்னும் கூட பே பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் காருக்கு தவணை கட்டிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் இந்த மாதிரி ரைட். உங்களோட செல்போன்ல மெமரி கிளவுட் ஸ்டோரேஜுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கலாம், எஸ். இல்லை சில வந்து ஆப் வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க இது பண்ணிட்டு அது செலவு பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்றது தனிப்பட்ட மனிதராக இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு பெரிய கண்ட்ரிக்கே வந்து செலவு பட்ஜெட் போடுற இதாக இருக்கலாம், எஸ். இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கண்ணுக்குள்ளே கொண்டு வர்றது, கம்யூனிகேட் பண்ணுறது, கம்யூனிகேஷனை வந்து அப்படியே பதிவு பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஆக்சுவல் ஐ மீன் பிளான்டு எக்ஸ்பென்ஸ், ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ரெண்டு போட்டுருணும் இல்லையா. பிளான் ஆர் பிளான்டு பட்ஜெட், ஆக்சுவல் பட்ஜெட் ஆர் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். சார் உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பயுமே உங்களுடைய எதிர்கால தேவைக்கு இப்போதே யோசிப்பது அதுதான் ரைட். அப்போ எதிர்காலத்து தேவைக்காக இப்போதே நீங்கள் யோசிச்சு நீங்கள் அதை வந்து சரியாக திட்டமிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தில் இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த வரம்பை தாண்ட மாட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. அந்த கோடு போட்டு அந்த கோட்டுக்குள் நம்ம வந்து எப்படி வாழ்வது அப்படிங்கறத நீங்க அந்த எப்போ அந்த மனசுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள அந்த கான்சியஸ் மைண்ட் மூலமா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு எப்போ நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அப்போதே அப்படியே வந்து இருக்கும். எஸ் அண்ணா ஐ எம் மேக்கிங் த பிளானர் எவ்ரி டிசம்பர் ஹை ஃபை. இது வந்து வருஷத்துக்கு போடுறதெல்லாம் குட். வாட் ஐ எம் சேயிங் இஸ் யூ டு டூ எவ்ரி மந்த், எவ்ரி மந்த். ஓகே, உங்களோட ஷீட் வந்து எவ்ரி மந்த்துக்கு வந்து மந்த் இந்த மாதிரி நான் சொல்றது. இப்போ வந்து ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 2024 அப்படின்னு ஒரு ஷீட் போடுங்க. செப்டம்பர் 2024 அடுத்த மாசம் போடுங்க. யா இப்ப வந்து ஆல்ரெடி எத்தனை நாள் ஆச்சு, ஆகஸ்ட் 8 ஆயிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு இந்த 30 இல்ல. சோ இப்ப இது மாதிரி நீங்க இப்ப இந்த இது நிகழ்ச்சி எப்ப கேட்டுட்டீங்களோ அப்ப அந்த மந்த்ல இருந்து. ஓகே, நான் வந்து இது ரெக்கார்ட் ஆகுறது நமக்கு ஆகஸ்ட்ன்றதுனால அந்த கணக்கு சொல்றேன். அது மாதிரி அப்புறம் ஆனுவல் பட்ஜெட்லாம் ஃபைன், பட் ஆனுவல் பட்ஜெட் அலோன் இஸ் நாட் எனஃப். நீங்கள் வந்து சும்மா 365 நாளில் ஒரு தடவை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட், கான் கான் டன். அப்போ அது வந்து பெருசா இம்பாக்ட் வந்து இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன், யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கணத்தில் நிகழ்த்தல். யா நிகழ்கணத்தில் நிகழ்த்தல் யா. யூ காட் இட் அஸ் லவன்யா? எஸ் அண்ணா, நவ் காட் இட், சூப்பர் ஆசம் யா, வெரி குட். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் லவன்யா. நீங்க வந்து பண்ணாமலே இருக்கிறதுக்கு நீங்க ஆண்டு பண்றீங்கன்னா வெரி குட். நான் சொல்றது மாதம் மாதம் பண்ணுங்க, இன்னும் கூட சொல்லப்போனா வாரம் வாரம் கூட பண்ணலாம். இன்னும் சில பிசினஸ்ல பண்ணும் பொழுது நீங்க எக்ஸ்பென்ஸ்ல நான் சொல்றது தினக்கணக்கு பண்ணுவோம். எஸ் அது வந்து வரவு செலவு பார்ப்பது தினம் தினம், திட்டமிடுவது குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறை. யா அதை வந்து வாரம் ஒரு முறை ட்ராக் பண்றது, எஸ் எவ்ரி சண்டே அந்த மாதிரி, அதாவது முதல் நாள். எல்லாருக்கும் தெரியும் தானே ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள், எல்லாரும் வார இறுதின்றவங்க ரைட். வார இறுதி சனிக்கிழமையோட முடிஞ்சது ரைட், ஞாயிற்றுக்கிழமை வார தொடக்கம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த ஞாயிறுலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அப்படி வந்து திட்டமிடும் பொழுது மேக்கிங் ட்ராக் அண்ணா, சூப்பர் ஹைஃபை யா, பிக் ஹைஃபை. ஸோ அப்போ அது மாதிரி கணக்கு போடுறோம். இப்போது எஸ் செலவு, இப்போ இன்கம் வந்துருச்சா, எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சா, எவ்வளோ மினிமம் பட்ஜெட் மேக்ஸிமம் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிறீங்களா? ரேஞ்ச் கூட வேண்டாம், நீங்கள் ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டாலும் போதும். ஒரு சில கட்டங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணும் பொழுது பிஸ்னஸில் சில வந்து ரேஞ்சும் வச்சுப்போம். எஸ் இப்போ ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே எக்ஸாக்டாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ மேபி ஒரு ஒரு $600 to $800 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். எஸ் ஆனால் நீங்கள் உங்களோட நல்ல ஒரு ஆஃபரில் கூட உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம், அல்லது அந்த ரேஞ்சுக்குள்ளே கூட கிடைக்கலாம். அப்போ வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் சேர்த்துக்கணும். எஸ் அதே போல் ஒரு இத்தனை மைல் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எஸ் ஸோ ஐ மே ஹாவ் டு புட் சம் ரேஞ்ச் ஆஃப் மைல்ஸ். ஸோ அந்த மாதிரி டைம், ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு எல்லை கட்டுதல். யா நான் விபாசனா பயிற்சியில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து அந்த எல்லை கட்டி இருத்தல். யா அப்போ அந்த 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 கே அந்த அந்த பாதையில் அந்த கேப் அந்த இதை தாண்டி நாங்கள் போக மாட்டோம், போகக்கூடாது.
எஸ் அதை பின்னாடியே நமக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் கூட எல்லை கட்டி பார்த்துக்கொள்ளுதல். எஸ் லாங் ஸ்டோரி ஷார்ட். ஸோ இப்போ பட்ஜெட்டில் அந்த இது எல்லாமே குறித்து வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாதம் மாதம் போடுறது, அப்புறம் எப்படி இப்படி கணக்கு எடுக்கிறது, ஒவ்வொன்றுக்குமான கேட்டகரி சப் கேட்டகரி போடுறது, அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மூன்று யா ஒன்று வந்து நீங்கள் திட்டமிட்ட ஒரு டெடிக்கேட்டட் மணி அப்படிங்கிறது, அப்புறம் ரேஞ்ச் ஒன்று, அப்புறம் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் அதனால தான் நீங்கள் வருஷம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ரைட், வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப வே லாங். இப்போ ஒவ்வொரு மாதமும் இதனை இப்போ நம்ம திட்டமிட்டோம், இதுக்குள்ளே நடந்துட்டுருக்கா, இப்போ இது வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இப்போ இதில் வந்து அந்த துண்டு அல்லது அந்த கேப் வந்து எவ்வளோ வந்திருக்கு, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க என்னாகணும், அந்த வித்தியாசத்து மூலமாக நீங்கள் மறுபடியும் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களை மறுபடியும் ப்ராக்டிவாக உங்களை வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே பண்ண பண்ண என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கைக்குள்ளே அந்த கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். எஸ் ஹை ஃபை யா மேக் சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யா ஹூமர் இஸ் லிசனிங் யா ஜஸ்ட் டைப் யா மேக் சென்ஸ் டைப் மேக் சென்ஸ் யா மேக் சென்ஸ் ஆல் ரைட். ஸோ இப்போது நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா, அப்போ அந்த பட்ஜெட்டில் எல்லாமே பார்க்குறோம். இதே மாதிரி உங்களுடைய மற்ற கிரெடிட் கார்டு பில்ஸு மற்ற அதை கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்காக இன்னொருத்தங்க கால்குலேட் பண்ணுறாங்க, ரூம் போட்டு யோசிச்சு அதுக்காக பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி உங்களுடைய. எஸ் மேக் சென்ஸ், ஆசம், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். தோஸ் யூ ஆர் லிசனிங் ஆல்சோ டைப் மேக் சென்ஸ். லிசன் அஸ் இஃப் யூ ஆர் லிசனிங் டு மீ ஐ டு ஐ. நான் இப்போ உங்களை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து உங்களோட பேசுகிறேன். உங்களை யாரு யாரு பெத்த பிள்ளையோ தெரியாது அதுனா ரைட், ஆனாலும் கூட உங்களுடைய ஒரு உண்மையாகவே பேர் அக்கறையோடும் பேர் விருப்பத்தோடும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இரவு 12 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு, 12.5 தாண்டி ஆனாலும் உங்களோட சொல்கிறேன். ஏன்னா அதிகாலை நம்மளுடைய மார்னிங் கிளப் மெம்பர்ஸ்லாம் வந்துருவாங்க, பட் ஸ்டில் லைக் யூனோ ஐ சி ஐ எம் ஜஸ்ட் யூனோ டெடிக்கேட்டிங் சம் டைம். எஸ் மேக் சென்ஸ் பரிமலா, ஆசம், ஹை ஃபை யா பிரபாகர் கோபால்சாமி, கம்ப்ளீட்லி அக்ரி, ஆசம், தேர் யூ கோ, ஐ லவ் திஸ் சார்ட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதான் எனக்கு பூஸ்ட். யா ஆல் ரைட் யா சூப்பர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டுல இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்ப்பது, அதுக்கான வட்டியை பார்ப்பது, எவ்வளோ இது ஏறுது இறங்குது, அப்புறம் அது உள்ளுக்குள்ள வந்து எந்த கடன் வந்து எப்போக்குள்ள அடைக்கணும், இப்போ இது எல்லாத்தையும் கண்ணுக்குள்ள எல்லாமே ஒரே சீட்டுக்குள்ள வந்துடணும். எஸ் எல்லாத்தையும் ஒரே சீட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க அதை வந்து பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் சைட்டா போகவே போகாது, அவுட் ஆஃப் மைண்டாகவும் போகவே போகாது. எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்கும், கண்ணுக்குள்ள இருக்கும். இன்னொன்று டிஜிட்டலாகவும் நீங்கள் வச்சுக்கிறீங்க, சேஃபாக வந்து உங்களோட இதில் வந்து வச்சுக்கிட்டு. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், How many of you need that important tip? Type. Yeah. Need important tip. Type. Need important tip. அப்போ வந்து ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். எஸ் எஸ் பிரபாகர் கேட்டுட்டு இருக்கீங்களா, பரிமலா கேட்டுட்டு இருக்கீங்களா, லவன்யா கேட்டுட்டு இருக்கீங்களா, ஹுவால் ரைட், கார்த்திக் கேட்டுட்ருக்கீங்களா, ஹுவால் இஸ் ரியாக்டிங். யா ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். எஸ் டைப். நீட் இம்பார்ட்டன்ட் டிப். சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னும் ஒருத்தங்க யாராவது டைப் பண்ணீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், ஹவ் இஸ் த டீல். யா இது வந்து பாசிட்டிவ் பிரைபிங்னு சொல்லணும். யா பாசிட்டிவா, இது லஞ்சம் கிடையாது. யா இது வந்து உண்மையிலேயே இந்த ஒரு அட்டென்ஷனோட வந்து நம்ம பண்ணும்பொழுது இது உண்மையிலேயே நம்ம செய்வோம். எஸ் லெட் மீ சி ஒன் மோர் கமெண்ட். எஸ் பிரபாகரன் டைப் பண்ணியிருக்காரு. ஓகே ஃபைன், ஆசம், தேர் யூ கோ. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை தனியாக போடாதீங்க. டூ வித் யுவர் ஃபேமிலி மெம்பர், வித் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், ஆர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரோட, இல்லைனா எஸ் பரிமலா சேஸ் நீட் இம்பார்ட்டன்ட் டிப், ஆசம், உங்கள் குழந்தைகளோட பையன் பொண்ணோட வந்து சேர்ந்து உட்காந்து பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் பணத்தோடைய அந்த பார்வை அது என்ன அப்படின்னா, நான் இது வந்து ரிலிஜியஸ் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஒரு ஒரு மகாலட்சுமி உங்களோட பக்கத்தில் இருந்து, அதாவது நீங்கள் பணம் என்பது ப்ராஸ்பெரிட்டி ரைட், இட்ஸ் அ எனர்ஜி காட் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஓகே, இட்ஸ் அ மணி இஸ் அன் எனர்ஜி அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் த ப்ராஸ்பெரிட்டி இஸ் ஜஸ்ட் வித் யூ அண்ட் தென் ஜஸ்ட் வாட்சிங் தட் யூ நோ ஹவு மச் யூ ரியலி பே அட்டென்ஷன் டு வட். இது ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் வித் தட் யூனோ தட் அ பிகர் எனர்ஜி தான். அப்போ அது வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் அதில் வந்து இன்வால்வ் ஆக முடியும், அப்போ வந்து டோட்டல் கலெக்டிவ் கான்சியஸாக இருக்கும், இட்ஸ் நாட் ஒன் பர்சன்ட் கான்சியஸ்னஸ். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டைப் அக்ரி இஃப் யூ ரியலி ஃபீல் ஸோ. ஜஸ்ட் இவன் தான் ரெண்டு பேர் வீட்டில் இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தங்க தான் பணத்தில் கவலைப்பா, ஐ மீன்
கவனம் வச்சு அதை கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறவங்க ஜஸ்ட் டைப் ஐ அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் யா, இட்ஸ் நாட் லைக் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். எஸ் அக்ரி 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 யா. எஸ் எஸ் பிரபாகர் அக்ரி சொல்லியிருக்காரு, லாவணி அக்ரி. எஸ் யா, என்ன ஆகும் அப்படின்னா அப்போ வந்து அந்த இது. ஸோ இப்போ பட்ஜெட்டுங்கிறது ஆரம்ப காலத்து ஆக்டிவிட்டி, அப்புறம் இடையில கவனிக்கிறோம், அப்புறம் முடியும் பொழுதும் கவனிக்கிறோம். அப்போ வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் போடுறோம், ரைட்டா, ஆக்சுவலான இது. அப்போ இது எல்லாமே பார்க்கும் பொழுது நமக்கு கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரியா வருதான்ற மாதிரி நம்ம வந்து அதை கொண்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து எப்படி வந்து இன்கம் அதிகரிக்கிறது, எப்படி வந்து இதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து இன்னும் பார்ப்போம். எஸ் ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். திஸ் லெட் திஸ் பட்ஜெட் ட்ராக்கிங் ஷீட் பி யுவர் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைடு யா ஃபார் ஈச் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து பண்ணுங்க. அதை முடிஞ்சால் அந்த குடும்பத்தோட சேர்ந்து அதை பற்றி பேசுங்க. யா இப்போ ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து இன்னொரு பகிரும் பொழுது, ஏன்னா மணி ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரெஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப் பிகாஸ் இட்ஸ் பீன் கெப்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் சீக்ரசி. இட்ஸ் அ வெரி எமோஷனல், வெரி சென்சிபிள், சென்சிட்டிவ் அண்ட் நிறைய, நான் ஒன்று சொல்லட்டுமா, நிறைய டைவர்ஸ் மாதிரியான இருக்கிறதுக்கோ வேற வேற இதுக்கோ பிரச்சனைக்கோ பணம்ங்கிற ஒரு பிரச்சனையினால வந்து சண்டை போடுறவங்க அதிகம். யா ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ ஹவ் ஜஸ்ட் நோட்டீஸ்ட் ஆர் யூ சீன் பீப்புள் யா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து எப்படி யா, எஸ் அஃப்கோர்ஸ் அண்ணா யா, கிடோஸ் or 8 and 5 okay can we include them? Absolutely yeah, 8 5 la super ah include pandra age 5 il valayadathu 50 il valayuvan sonnanga laya 5 vayasu la super ana vayasu yeah 8 vayasu la super ana vayasu innikkum 8 8 8 ungala payanoda I mean kulandeyoda vayasum 8 super yeah edho onnu ஒரு லிங்க் கிடைக்குதுல்ல, ஒரு கியூஸ் பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கா? எஸ் யா ஐ கேன் டூ இட். ஆக்சுவலாக நம்ம ஒரு செஷன் வந்து டெடிக்கேட்டட் செஷன் ஒன்று பண்ணியிருக்கோம், அதையும் பாஸ்ட் செஷன் மறுபடியும் கூட போய் கேளுங்க. ஐம் ஷியர் லாவண்யா ஹாவ்ஸ் லிசன் டு இட். பரிமளா நீங்களும் கேளுங்க, பிரபாகர் நீங்களும் கேளுங்க, மற்றவர்களும் யாராலும் கேட்குறீங்களா கேளுங்க. அதில் வந்து குழந்தைகளுக்கு எப்படி பணத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது யா, வெண்பா 8 வெற்றி 5 ஆசம் அருமையா ஹை ஃபை சொல்லுவோம்னா அது மாதிரி 5 வெற்றி வெண்பா 8 ஆறுமை அருமை அருமை. ஸோ நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப எர்லியான அந்த கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு கொண்டு வர்றது வந்து தி பெஸ்ட், த கிரேட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். யா அவங்கள வந்து பட்ஜெட் போட சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுனால அந்த டாப்பிக்கோடு நம்ம அப்படியே இன்னைக்கு நிகழ்வு நிறைவு செய்வோம். யாராவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் வந்து போடலாம். ஸோ தட் ஐ வில் ஆல்சோ ஆன்சர் எனி கொஸ்டின், எனி கொஸ்டின் ரிலேட்டட் ஒரு யா. பட்ஜெட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க, சந்தைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பசங்களை கூட்டிப்போங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு இருக்கும், கரெக்டாக. உங்களுக்கும் ஏதாவது ஒன்று வேணும்னு இருக்கும், குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னு ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், ரைட். நான் சொல்கிறது இந்த இம்பல்சிவ் பையிங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு முடிந்தவரை அதுக்கான முடிவுகளை தள்ளி போடுவதில், தள்ளிப்பட வேண்டியவற்றை தள்ளி போடுவது நல்ல பழக்கம். தள்ளி போகிறது எல்லாமே நல்ல பழக்கம், அது கெட்ட பழக்கம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நல்ல 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 விஷயத்தை தள்ளி போடுறது தான் நாட் குட், பட்டு நல்லதல்லாததை முடிந்தவரை தள்ளி போடுங்கள். முடிஞ்சால் வாழ்க்கை ஃபுல்லாக கூட தள்ளி போடுங்க. ஐ மீன் எது தேவையில்லையோ அதை சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, மேக் யுவர் கிட் டு டு த பட்ஜெட்டிங். நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு இப்போ 8 5 வயசு பசங்க நான் சொல்கிறேன், வெண்பாக்கு வெற்றிக்கு என்ன சொல்கிறீங்கன்னா லாவண்யா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆளுக்கு இப்போ ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் லைக் இன்னும் என்ன மாதிரியான ஷாப்பிங் போகிறீங்க, என்ன மாதிரி இது இல்லை, என்ன மாதிரி கடைக்கு போகிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா கூட இருக்கலாம், அதாக இருக்கலாம், இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே டெஃபினட்டாக இத்தனை பொருள்கள் வாங்கினா இவ்வளோ காசுன்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, சில்லறை சில்லறையாக வாங்குறீங்க அல்லது அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கலாம். அப்போ வந்து யூ வில் சீ தர் ப்ரியாரிட்டைசேஷன், யூ வில் சீ ஹவு தே ஆர் கால்குலேட்டிங், பிகாஸ் கால்குலேஷன் நம்பர் கேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் யா. நம்ம அதை வந்து ரொம்ப லேட்டாலும் கற்றுக்கக்கூடாது, ரொம்ப ஏர்லியாக கற்றுக்கிறோம்னா த பெஸ்ட். ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி ஃப்ரெண்ட்ஸ் யா, டைப் அக்ரி யா. த நம்பர் கேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிட்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு நீங்கள் என்ன தேவை அப்படிங்கிறத நீங்களே கூட பட்டியல் கூட கொடுக்கலாம். இன்னும் கூட சொல்லப்போனால் உங்கள் வீட்டுக்கான மெனுவையும் கூட சேர்ந்து வந்து நீங்கள் திட்டமிடலாம். என்னென்ன சமைக்கிறது, எத்தனை பொண்ணுங்களுக்கு இங்கே கேட்டுட்ருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள்,
என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலைங்கிறவங்க எஸ் பிக் டாஸ்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பிக் டாஸ்க், பிக் டாஸ்க், பிக் டாஸ்க். யா மீன்ஸ் அந்த வார்த்தை அன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறது ஒரு பெரிய வேலை இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய இந்த மினிமலிசம் நம்ம சேலஞ்ச், நம்மளுடைய அஞ்சல் கோச்சிங்ல கூட வரவங்களுக்கு அந்த சேலஞ்ச் இருக்காது. ஏன்னா வி ஹாவ் சம் டெக்னிக்ஸ் ஹவ் வி கேன் ரியலி டூ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி வந்து நுணுக்கமாக பண்ணுறது அப்படிங்கிறலாம் நிறைய சொல்கிறோம். ஓகே, கமிங் பேக். ஸோ ஒவ்வொன்றுமே திட்டமிடுதல் தான். எப்படி சமைக்கணுங்கிறப்பையும் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம திட்டமிட. அண்ணா ஐ ஹாவ் 365 டேஸ் பிளானர் ஈவன் ஃபார் ஸ்நாக்ஸ் டு சூப்பர் ஹைஃபை. ஓகே, என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு 365 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே, என்னைக்கு முறுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அன்னைக்கு நாங்கள் என்ட்ரு ஆகிறோம் வீட்டுக்கு. ஹைஃபை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சூப்பர். ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொன்றுமே திட்டமிடல் தான். யா அப்போ அந்த திட்டமிடுதலில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து என்னென்ன பொருள்லாம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இது பண்ண. இன்னொன்று, அவங்கள்ட்ட பணம் கொடுக்காதீங்க. கொடுக்கறத நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கான பணமாக கொடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிக்கி பேங்க் மாதிரி கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு கணக்கு கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் என்னோட பொண்ணு பசங்களுக்கு அதை பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு மினிமம் $1, ஆனால் அவங்க நினைவுபடுத்தணும். அவங்களோட கான்சியஸ் சம்டைம்ஸ் வந்து பசங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்போ தேவை ஏதாவது வாங்கணும்னா உன்னோட சேவிங்ஸ்லேருந்து வாங்க அப்படின்னு முதல்ல அவங்க பட்ஜெட்லேருந்து ஃபஸ்ட்டு நான் வரப்பேன். ஓகே, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, ஓகே அதில் வந்து எவ்வளோ இது பண்ணும். இப்போ வாங்கலைன்னா அவங்க மறுபடியும் அதை மறுபடியும் கணக்கு வேணுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலர்னா $365 குறைஞ்சது வந்துருமா? எஸ். பட் நிறைய முறை மறந்துடுவாங்க. எஸ். இப்போ சம்டைம் நமக்கும் வந்து இப்போ இது சார்ந்த சேமிப்புகள்லாம் பின்னாடி பேசுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். இப்போ அவங்களோட சேமிக்கலேருந்தே அவங்களே எடுத்து செலவு பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். யா அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் கூட ஒதுக்கலாம். நம்ம எப்படி பாக்கெட் மணி நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம கொடுப்பாங்க, சித்தி பெரியம்மா எல்லாரும் மனசுக்குள்ளே நினைவுக்கு வராங்க, மாமா ஐயா அப்பா அம்மா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைப்போம்ல, அதுலேருந்தே நம்ம இந்த சில இதை கொடுக்க முடியலாம் அந்த மாதிரி. ஸோ அதுவும் கூட திட்டமிடல் தான். யா ஸோ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். யா டெய்லி பிக்கி பேங்க் சேவிங்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். சூப்பர் ஆசம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட் யா ஃபார் கிட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். நான் சொல்கிறேன், இங்கே யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ அடல்ட்ஸும் அதை பண்ணுங்க, அடல்ட்ஸும் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க. யா தென் யூ வில் சி த டிஃபரன்ஸ். யா தட் அமௌண்ட் இஸ் கோயிங் இன் த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். சூப்பர் பியூட்டிஃபுல். யா தெர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் எஸ்பெஷலி இன் இந்தியா. எந்த கண்ட்ரிலையும் இல்லாத ஒரு பெரிய பெருமை நம்ம போஸ்டல் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து. அவ்வளோ ஒரு அமேசிங்கான சேவிங்ஸ் ஸ்கீம் இந்தியாவில். அதையும் கூட எல்லாரும் லெவரேஜ் பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இன்றைக்கி இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதில் எனக்கு மகிழ்ச்சி. யா அதம் பிரபாகர், பரிமலா, லாவண்யா எல்லாரும் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. சுரேஷ் அவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. Super friends, until see you again, chin up, cheer up and keep signing. Yeah, yeah. மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னும் ஒரு தலைப்பில். உங்களுக்கு என்ன தலைப்பு பேசினா நல்லா இருக்கும், எதுவும் பணம் சார்ந்த தலைப்புனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். யா ஒவ்வொரு நாளும் விடாமல் கேளுங்கள். இதற்கு முந்தைய விட்டிருந்தால் நீங்கள் மறுபடியும் போயிட்டு அதோடைய ரீப்ளைலாம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வில் ஒர்க் அவுட் ஃபார் வீக்லி அண்ட் மந்த்லி பிளானர். எஸ் யா கண்டினியூ ஒர்க்கிங். ஆல்சோ மேக் அ டெய்லி பிளானர். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேக் அ டெய்லி பிளான் ஃபார் யுவர் டெய்லி பிளான்ல. ரொம்ப ரொம்ப மினிமம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அன்றைய நாளுக்கான எவ்வளவோ. நீங்கள் இது வந்து சம்டைம் போய் டிஜிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட பார்க்குற மாதிரி இருக்கலாம். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கோ டு இட். யா அண்ட் இப்போ இந்த இந்த பட்ஜெட் ஷீட்டு மாதிரியே இதை வந்து ஒரு டெய்லி ட்ராக்கர் ஷீட்டாகவும் நீங்கள் வச்சுக்கிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தினசரி இதை வந்து நீங்கள் வந்து எழுதி பாருங்க. அப்போ வந்து மேக் இட் அ டெய்லி பிளானர், மேக் இட் அ வீக்லி பிளானர், மேக் இட் அ மந்த்லி பிளானர். மந்த்லி பட்ஜெட், யா வீக்லி அந்த திட்டமிடல், அதே போல் டெய்லி ட்ராக்கிங். யா டெய்லி ட்ராக்கிங், டெய்லி நீங்கள் திட்டமிடுறதுன்னா அப் டு சர்டன் லெவலுக்கு அந்த திட்டமிடல். ஏன்னா இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த வாரத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது ஒரு நாளைக்கும் ரெண்டாவது மூணாவது நாளைக்கும். அதுக்காக தான் டெய்லி ட்ராக்கிங் ஆனால் வேண்டும். அந்த வாட் யூ ட்ராக், வாட் யூ மெஷர் இஸ் வாட் யூ கேன் மேனேஜ். வாட் யூ கேன் மேனேஜ் is what will make you to multiply your money, my dear friends. Yeah, so with that tip, hope you all found it useful. Meendum sandhippom on a count of 5 4 3 2 1. Done, win. Nandri, meendum sandhippom. Seyarkariya seivom nigalganathil nigalvom. Vili yedu nada odu viri parasira.